தற்போது திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் கோயிலில் இருக்கிறேன். என்னுடன் இரண்டு நண்பர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கின்றனர். நண்பர் அகிலேஸ்வரன், நண்பர் ரவிசங்கர். இது பலிபீடம். இது பலிபீடம். இது மிகப்பெரிய நந்தி. மிகப்பெரிய நந்தி. மிகப்பெரிய நந்தி. இது ஒரு நூற்றுக்கால் மண்டபம். இது ஒரு நூற்றுக்கால் மண்டபம். இதில் சில வேலைப்பாடுகள் இருக்கிறது. உள்ளே போவதற்கு வழி இருக்கிறதா என்று தெரியவில்லை. செக் பண்ணி பார்க்கிறேன். இதையெல்லாம் முட்டங்க. இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இது போல சர்க்கரம் இருக்கும். அதில் குதிரை இருக்கும். இது போல சிங்க வாகனம் உள்ள தூண்கள் இருக்கும். வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த தூண்கள். இது நூறு கால் மண்டபம் என்று சொல்வார்கள். உள்ளே போவதற்கு வழி இருக்கிறதா என்று தெரியவில்லை. இந்த இதையெல்லாம் பார்க்கலாம். நம்மளால் கை வைத்து பார்க்கலாம். இங்கேயும் கை வைத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நுட்பமான வேலைகள் செய்திருக்கின்றனர். இது கோபுரத்தின் பின்புறம். பின்புறம் இருக்கக்கூடிய கோபுரம். மேலே நந்தி சிறு வைத்திருக்கின்றனர். இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் சோழர்கள் காலத்தில் எல்லா சோழர்கள் கட்டிய கோயில்களில் இதை நம்மால் காண முடியும். இதிலெல்லாம் சிங்கம் செதுக்கியுள்ளனர். இதில் ஒரு சிற்பம் இருக்கிறது. இதில் ஒரு உள்ளே ஒரு நந்தி இருக்கிறது. ஆயிரம் வருடம் பழமையான கோயில். இது இரண்டாவது கோபுரம். இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் சோழர்கள் காலத்தில் கட்டியதனால் நமக்கு தெரிய வருகிறது. இதில் சிற்பங்கள் இல்லை. இது கொடிமரம். இது கொடிமரம். அதிலும் மூன்று முகம் உள்ள லிங்கம் வைத்திருக்கின்றனர். இதில்
நந்தியின் மேல் இருப்பதாக ஒரு சிற்பம் இருக்கிறது. நந்தி இல்லை, இது மூஞ்சூர் தாமிரத்தினால் செய்யப்பட்டது. இதிலே வந்து ஒரு கன்னிகை வைத்திருக்கின்றனர். இதில் ஒருவர் இருக்கிறார், பெயர் தெரியவில்லை. துவாரபாலகர்கள் இது கோயிலின் உட்புறம். தூண்களில் பெரிய வேலைப்பாடுகள் இல்லை. இது இதில் ஒரு சிலை இருக்கிறது, சண்டிகேஸ்வரரா என்று தெரியவில்லை. இதிலே ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது. இதிலும் ஒரு சிற்பம் இருக்கிறது. இதிலே ஒரு கண்ணி நிற்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாம் சோழர்கள் கட்டியது தான், 1000 வருடத்திற்கு முன்பு கட்டியது. இது ஒரு லிங்கம். இது நவக்கிரகங்கள். இந்த கோயில் நவக்கிரகங்கள். இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான். இந்த தூண்கள் எல்லாமே பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான். இங்கே ஒரு மண்டபம் இருக்கிறது, அர்த்த மண்டபம் அப்படி என்று சொல்வார்கள். சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இது உள்ளே இருக்கக்கூடிய கோபுரம். உள்ளே சகஸ்ரலிங்கம். உள்ளே இருப்பவர் சகஸ்ரலிங்கம். எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடியதுதான். இது வழிபாட்டிற்காக செய்யப்பட்ட சில விடயங்கள். இது
பின்புற கோபுரம், பின்னால் பார்க்கக்கூடிய கோபுரம். இது நந்தி தேவர். இந்த கல்லிலும் வேலைப்பாடுகள் இருக்கிறது. மிக பெரிய பெரிய நந்தி தேவர். இது வசந்த மண்டபம். உள்ளே இருப்பது வசந்த மண்டபம். அது திறக்கவில்லை, உள்ளே போக முடியவில்லை. சந்திரமௌலீஸ்வரர் கோவிலின் கோபுரம், மிகப்பெரிய கோபுரம். இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இதை பார்த்தாலே நமக்கு தெரியும், 1000 வருடங்கள் பழமையானது. சந்திரமௌலீஸ்வரர் திருவக்கரை. சிற்பங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த சிற்பம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்பம், இப்படி. இது பிற்காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம். நுழைவாயில் இப்படித்தான் வர வேண்டும். இது தாராசுரம் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம். இதெல்லாம் வண்ணம் பூசப்பட்டுள்ளது. அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில், வக்கரகாளி அம்மன். எங்க இருக்கு? இதுதான் வக்கரகாளி அம்மனா? இதுதான் வக்கரகாளி அம்மன். சந்திரமௌலீஸ்வரர் கோயில் பெரிய கோபுரம், முதலாக இருக்கக்கூடிய கோபுரம். முன் மண்டபம் கட்டியதால் இந்த கோபுரத்தை முழுமையாக பார்க்க முடியவில்லை. அருகில் பார்த்தாலும் அவை
தெளிவாக தெரியவில்லை. அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் வக்ரகாளியம்மன் திருக்கோயில், திருவக்கரை, வானூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். இதுதான் அது. இப்பொழுது நம்மால் இந்த கோபுரத்தை நன்றாக பார்க்க முடிகிறது. இந்த பலகையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 1000 வருடம் பழமையான சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இது கோயிலின் மதிர்ச்சுவர். நாங்கள் கொண்டு வந்த கார் முன்னே இருக்கிறது. இங்கிருந்தே அந்த கோபுரத்தை காண முடியும். இதுதான் அந்த கோபுரம். நாம் காணக்கூடிய அந்த கோபுரம், நுழை கோபுரம், மிகப்பெரிய கோபுரம். வண்ணம் வண்ணத்தினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அருகாமையிலேயே ஒரு சிறிய மலையும் இருக்கிறது. இங்கே தங்கும் வசதிகள் எல்லாம் செய்து வைத்திருக்கின்றனர். இங்கே ஒரு சிங்க யாழியை வைத்திருக்கின்றனர். இது சிங்க யாழி. நாம் காணக்கூடியது சிங்க யாழி. பிறகு நாம் காணக்கூடியது நந்தி காளை. வெவ்வேறு விதமாக வைத்துள்ளனர். தலவிருட்சமாக இந்த மரம் இருக்கிறது. திருவக்கரை ஊராட்சி வந்தாச்சு, அவ்வளவுதான். உள்ளே சென்று படத்தை எடுத்தாகிவிட்டது. அதன் உள்ளேயும் சென்று வந்தாகிவிட்டது. நண்பர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பார்த்து வருகிறேன். இது ஒரு தேர். தேர் அமைப்பில் சக்கரம் இருக்கும், குதிரை இருக்கும், இரண்டு பக்கமும் இருக்கும். இதுதான் சோழர்கள் காலத்தில் கட்டிய கோயில்கள் அனைத்துமே. சிங்கையாழி என்று எல்லாமே மிக நேர்த்தியாக அழகாக கட்டப்பட்டுள்ளது. சிங்கம் என்பதனால் இந்த சிங்கப்பல்லையும் கையில் வைத்திருக்கின்றனர். இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது. நாம் பார்க்கக்கூடியது பிற்காலத்தில் கட்டப்பட்டது. இது கண்ட சூரிய மண்டபம், சூரிய திருமண்டபம் என்று சொல்கின்றனர். மாற்றிவிட்டனர் இந்த மண்டபத்தை, மாற்றிவிட்டனர்.
இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இது உடைந்திருக்கிறது, இந்த இடம் வந்து உடைந்திருக்கிறது. இதுதான் ரதத்தினுடைய சக்கரம், ரதத்தினுடைய இது கடையாணின்னு சொல்லுவாங்க, ஆணி கடையாணி என்று சொல்வார்கள். இது நூற்றுக்கால் கருங்கல் மண்டப திருத்தணி பெங்களூர் அவர் செய்து வைத்தது. இங்கே இருக்கக்கூடிய சிவன் மூன்று முகத்தை கொண்டது. மூன்று முகங்கள் வேறு எந்த கோயிலும் நம்மால் பார்க்க முடியாது. மூன்று முகம் உள்ளது. இது அம்மனுடைய மண்டபம். இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் இது அபிஷேகம் செய்து வரக்கூடிய வாயில்.